For exclusive news and entertainment updates, visit www.littletalks.in. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் செந்தில் பேசுகிறேன். பத்திரிகை ஊடகம், டிவி ஊடகம், இந்த ரெண்டு தான் எனக்கு தெரியும். மற்ற ஊடகம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ட்விட்டர், இந்த ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது. தப்பான முறையில் வந்துக்கிட்டு இருக்கு. அது யார் நம்பாதீங்க, அதுவே நான் இல்லை. தயவுசெய்து அதை யாரும் நம்புவேன். அதனால் இப்போ வந்து கொரோனா வந்திருக்கு. கொரோனா வந்ததுக்காக இதே மாதிரி முகக்கவசம் போட்டுக்குங்க, நல்லா கையை கழுவுங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க. யார் சொன்னாலும் கொஞ்சம் அறிவுரை கேட்டுக்குங்க. வணக்கம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகரில் ஒருவர் தான் செந்தில். கவுண்டமணி அண்ட் செந்தில் இவங்க காம்போக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட காமெடி ட்ராக்கை இன்னொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போனது இவங்க ரெண்டு பேருன்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். இப்போ வரைக்குமே யூடியூப்லேயோ இல்லை டிவி சேனல்ஸ்லையோ இவங்க ரெண்டு பேரோட காமெடி போட்டால் சலிக்காமல் உட்காந்து பார்க்குற ஆளுங்க அதிகம். கவுண்டமணி அண்ட் செந்தில் இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆரம்ப கட்டத்திலேருந்தே இன்டர்வியூஸ் எதுவுமே மேக்ஸிமம் இவங்க கொடுத்ததில்லை. நான் மே 5ஆம் தேதி செந்தில் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மென்ஷன் ஆயிருந்துச்சுன்னா, அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் காமெடி நடிகர் செந்தில். கொரோனா வைரஸ் பரவுவதால் அனைவரும் வீட்டிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக நான் சூர்யா தம்பியுடன் இணைந்து தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்தேன். கூடிய விரைவில் இன்னும் பல படங்களில் நடித்து உங்களை சந்தோஷமாக்குவேன் என்று நம்புகிறேன். அதுவரை உங்களுடன் தொடர்பு இருக்க ஆசைப்பட்டேன். எனவே நான் ட்விட்டர் அக்கௌண்ட் ஒன்று தொடங்கியுள்ளேன். அனைவரின் ஆதரவிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்றும் அன்புடன் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் ஆயிருந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட இப்போ 20,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்காங்க. ஆனா அந்த அக்கௌண்ட் என்னோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த ஐடி நத்திங் அப்படின்னு அட் சினிமா ஒன்லி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருக்காங்க. சோ இது மாதிரி செலிபிரிட்டிஸோட அக்கௌண்ட் ஹேக் பண்றது, அவங்க பேர்ல இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்னு சொல்றது தமிழ் சினிமால காலங்காலமா நடந்துட்டு தான் வருது. அந்த விதத்துல செந்தில் அவர்களுக்கு இப்போ நடந்திருக்கு. அதை செந்தில் அவர்களும் மறுத்துறாங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமான டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் தி பெல் ஐகான்.